மிதன ராசி நேயர்களே, உங்களுக்கு இப்பொழுது குரு பெயர்ச்சி பலனானதை சொல்ல இருக்கிறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன், அதாவது இதற்கு முன்பு உங்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தார். மிதன ராசி நேயர்களே, உங்களுக்கு இதற்கு முன்பு குரு பகவான் அஷ்டமத்தில் குரு, அஷ்டமத்தில் சனி. அது மட்டுமல்ல, ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகு, ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது. இவைகள்லாம் இருந்து உங்களுக்கு பல வகையான சோதனைகளையும் வேதனைகளையும் நீங்கள் அனுபவித்து இருப்பீர்கள். இப்பொழுது குரு பெயர்ச்சியானது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாற்றம் ஆகிறார். அதாவது எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடமான கும்ப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். எப்போது? நவம்பர் மாதம் 13ஆம் தேதி மாலை சரியாக 6:21 மணி துளிகளில் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு, எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அப்ப இதற்கு முன்பு நீங்கள் அஷ்டமத்து குரு, அஷ்டமத்து சனி ரெண்டு இருக்கிறதுனால என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க என்பது சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களும் குழப்பங்கள், அவமானம், தலைக்குனிவு, ஏமாற்றம், தடுமாற்றம், கணவன் மனைவிக்குள்ளார பிரிவு, அண்ணன் தம்பிக்குள்ளார தகராறு, பொருளாதார நெருக்கடி, வேலையின்மை, வேலையில இருக்கிறவங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு இல்லாமல் மன உளைச்சல், மேல் அதிகாரிகளால பாதிப்பு, எதிர்பார்த்தவைகள் எதுவுமே நடக்காமல் ரொம்ப கஷ்டங்களும் நஷ்டங்களும் அடைந்து இருப்பீர்கள். இப்போ ஒன்பதுல வரக்கூடிய குரு பகவான் பல வகையான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க இருக்கிறார். பொதுவாக இந்த குருக்கு வந்து அடிக்கடி ஜோதிட நூல்களையும் சரி ஜோதிடர்களும் அடிக்கடி சொல்லுவாங்க, ஓடினவனுக்கு ஒன்பதுல குரு. அப்ப ஓடினவன என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு தொழிலுக்காக, வருமானத்துக்காக, ஒரு உத்தியோகத்துக்காக வெளியில போனீங்கன்னா குரு பகவான் யோகத்தை கொடுப்பார் என்று அர்த்தம். அப்போ ஒன்பதுல இருக்கிற குரு பல வகையான அதிர்ஷ்டங்களையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்கிறார். அஷ்டமத்து சனியோட கொடுமையும் குறையும். ஏன்னா அஷ்டமத்து சனி ரொம்ப ரொம்ப கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கல. அப்போ அஷ்டமத்து சனியிலிருந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போய் பாக்கிய குருவாக இருப்பதனால சனியுடைய தாக்கமும் குறைந்து உங்களுக்கு எல்லாமே யோகமாக இருக்கும். அப்போ ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம், அதாவது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும், தர்மம் பண்ணுவீங்க, நான் கோவில் கட்டுவீங்க, அல்லது புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கும். அதாவது நீங்க ரொம்ப நாளா நினைச்சுன்னு இருப்பீங்க வட நாட்டுக்கு போகலாம், இல்ல நம்மளால பார்க்க முடியாத ஆலயத்துக்கெல்லாம் செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக நீங்கள் ஹரித்துவார், இமயமலை, இது போல காசி, இது போல ஆன்மீக பயணங்களும் உருவாகும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்ன, வெளிநாடு போக்கூடிய யோகமும் உண்டு. சுற்றுலாவுக்கும் செல்லலாம், அதே போல வருமானத்திற்காகவும் போகலாம். சில பேர் படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை கிடைக்க வேண்டும் என்று இயக்கத்துடன் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல பயணமாக இருக்கும், வேலைக்கு உத்தரவாதமாகவும் இருக்கும். அதே போல கல்லூரி மாணவர்கள் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. சில பேர் நீட் எழுதியிருப்பீங்க, சரியான அளவில் இந்தியாவில் மெடிக்கல் சீட்டு இல்லாமல் தவிக்கக்கூடிய கூட வெளிநாடு சென்று மருத்துவம் கல்வி கற்கக்கூடிய யோகமானது மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதே போல மேற்பட்ட படிப்பு யோகமும் உண்டு. அப்போ மேற்பட்ட படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு, அது முக்கியமாக ஜெர்மன், ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், கனடா,
அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற வலிமை புரிந்த நாடுகளுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய யோகத்தை இந்த குரு பகவான் கொடுப்பாரு. அதே போல தகப்பனாருக்கு உடல் ரீதியா பாதிப்புகள் இருந்தாலும் உடல் நிவர்த்தி ஆகும். படுத்த படுக்கையாக இருக்கின்ற நோயாளி கூட ஒரு தெம்பு உண்டாகும். என்ன மருத்துவமே தெரியாம, எந்த நோயின்னே தெரியாம தத்தளித்து கொண்டிருக்கின்ற நோயாளிகளுக்கு 100% ஒரு முன்னேற்றமும் குணமாகக்கூடிய சூழலும் 9 இருக்கிற குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் வாகன யோகம் உண்டு. அதாவது பல பேருக்கு கனவு கண்டிருப்பீங்க, கார் வாங்கணும், வாகனம் வாங்கணும். அப்ப அந்த வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. அதே போல கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட விரிசல்கள் மாறும். ஏனென்று சொன்னால் அஷ்டமத்து குருல கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரியற அளவுக்கு சூழல், டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட்டுக்கு போயாச்சு. இது போல காலகட்டங்களில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. அப்ப கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் வரும், அன்பு பாசங்கள் உருவாகும். அதே போல திருமணம் ஆகாமல் காத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல காலத்தில் கெட்டி மேளம் கொட்டி திருமணம் நடைபெற்று வாழ்க்கையில அமோகமா வாழக்கூடிய சூழலை இந்த குரு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு உருவாக்கி தருவார். அதே போல அரசியல்வாதிகளுக்கும் பதவி யோகம் உண்டு. 9 இடம் என்பது பாக்கியம், நீண்ட நாள் கனவு. அப்ப அரசியல்வாதியுடைய கனவுகள் நிறைவேறும். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் வரும். அஷ்டமத்து சனியில, அஷ்டமத்து குருல விவசாயிகள் செய்து, அதாவது விவசாயம் பண்ணி பல வகையான நஷ்டங்களை சந்தித்திருப்பீர்கள். அப்போ அந்த நஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வாக வெள்ளாமை விளைச்சலாக வந்து சேரும். அப்போ முப்போகமும் வெள்ளாமையாக இருந்து கையில் இருப்புகள் இருந்து கடன்கள் அடையக்கூடிய சூழல்கள் உருவாகும். கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்ப பல வகையான யோகங்களை இந்த மிதனராசி நேயர்களே நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு அற்புதமான யோகம் உண்டு. அதாவது குரு பார்த்தால் கோடி தோஷம் நிவர்த்தி மட்டும் இல்ல, கோடி நன்மைகளும் உண்டு. அப்ப குரு எங்கெங்கெல்லாம் பார்வை செய்யறார்? கும்பத்தில் இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசியே பார்க்கிறார். 5 பார்வையாக மிதன ராசியை பார்க்கிற. அப்போ சந்திரனை குரு பார்த்தால் குருச்சந்திர யோகம். அப்ப குருச்சந்திர யோகம் இருந்தால் என்ன என்று சொன்னால் சாதனை பண்ணுவீங்க. அப்ப சாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கின்ற மிதன ராசி நேயர்களே, நிச்சயமாக உங்க கலைத்துறைக்கான வாய்ப்புகள் உருவாகும். உங்க கற்பனைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். சிறுகதை எழுதுவீங்க, பெரிய நாவல்கள் எழுதுவீங்க, திரைப்படத்துறைக்கு போக வேண்டும் என்று கனவு கண்டவர்களுக்கு கண்டிப்பாக திரைப்படத்துறைக்கு போகக்கூடிய சூழல் உருவாகும். சில பேர் அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க பதவி கிடைக்க வேண்டும் என்று இயக்கத்தில் இருப்பவர்களுக்கும் பதவி கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வரும். அதே போல அரசு ஊழியர்களுக்கு அவார்டு கிடைக்கக்கூடிய சூழலும் உருவாகும். சில பேர் வந்து தன்னுடைய உழைப்புக்கு தான் தகுந்த அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று தவித்து கொண்டிருப்பீர்கள். அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், அவார்ட்ஸ் கிடைக்கும், மற்றவங்களுடைய புகழுக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழல் வரும். அப்ப பல வகையான யோகத்தை இந்த உங்க ராசியை பார்ப்பதனால நிச்சயமா மாற்றம் வரும். அதே போல உடல் ஆரோக்கியம் உண்டாகும். சந்திரன் என்பது உடல், குரு பார்க்கறதுனால உடல்ல இருக்கக்கூடிய அசதி நோய், உடல் உபாதை, சர்க்கரை நோய், பிரஷரு, கண் பார்வை மங்கல், இது போன்ற பாதிப்புகள் இருக்கக்கூடிய மிதனராசி நேயர்களே, ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் குணம் கிடைக்கக்கூடிய சூழல்களும் கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கு அடுத்ததாக குரு 7 பார்வையாக 3 இடமான சிம்மத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது 3 இடம் என்பது போகஸ்தானம். போகம்னு என்ன, நம்முடைய உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைப்பது. அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா
அதாவது நமக்கு விருப்பத்துக்கு தகுந்தா போல் நடக்காமல் ஏமாற்றத்துடன் இருப்பாங்க. ஒருத்தர் போய் சந்திக்க போவாங்க, போகலாம்னு நினைப்பாங்க, சூழல் பிரகாரம் தடைகள் வரும், அப்ப தடை நிவர்த்தி. அதே போல மூணாம் இடம் என்பது இளைய சகோதரன் சகோதரி ஸ்தானம். அப்ப இளைய சகோதரன் சகோதரனால் ஏற்படுகின்ற விரிசல்கள் சண்டைகள் சரியாகும், தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும், துணிச்சல் வரும், எதையும் சாதிக்கின்ற அளவுக்கு வெறிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இந்த குரு உங்கள் மூன்றாம் இடத்தை பார்ப்பது மிக மிக அற்புதமான அமைப்பாகும். அது மட்டுமல்ல, குரு ஒன்பதாவது பார்வையாக உங்க அதிர்ஷ்டஸ்தானமான துலாம் ராசியை, அதாவது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பது மிக மிக விசேஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அஞ்சாம் இடம் என்பதுதான் பொக்கிஷம், பூர்வ புண்ணியம். போன ஜென்மத்துல தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த ஜென்மத்துல நம்ம பிறந்துட்டோம், ஏதோ ஒரு விதத்துல நம்ம பிறவிக்கான வழி தெரியாமல் தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்காக ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். பூர்வீக சொத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தீரும். சில பேர் பார்த்தோன்னா பூர்வீக சொத்து பாங்கு பாகம் பிரியாமல் பெற்றோர்களாலும் முன்னோர்களாலும் தவித்து கொண்டே இருப்பீர்கள். அப்போ பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். குலதெய்வம் தெரியாமல் தவித்து கொண்டே இருப்பவர்களுக்கு குலதெய்வம் தெரிய ஆரம்பிக்கும். அதே போல குலதெய்வத்துக்கு நீண்ட காலமாக ஒரு சரியான படையலோ பிரார்த்தனைகளோ நிறைவேறாமல் இருப்பவர்களுக்கு கண்டிப்பா பிரார்த்தனை நிறைவேறும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு காது குத்தி, அதே போல மஞ்சள் நீராட்டு விழா, வீடு கட்டுதல், திருமணம் வைபோகம். சில பேர் நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்கும், அதாவது வயதுக்கு வந்த பிள்ளைங்க இருப்பாங்க, கல்யாண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க, அவர்களுக்கெல்லாம் சரியான வரன் கிடைத்து கெட்டி மேலம் கொட்டக்கூடிய சூழலை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீங்க. உங்க பிள்ளைங்க உங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கும், அப்ப பிள்ளைங்களுக்கு சுபகாரியம் செஞ்சு தருவீங்க. அதே போல அஞ்சாம் இடம் என்பது தெய்வீக ஸ்தானம். உங்களுக்கு தேவையாத அருள் வாக்கு வரும், அருள் வரும், பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பீர்கள், பிறர் சொல்ல எப்படியாவது பிறரை வாழ வைக்கும் என்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாகும். அப்போ எல்லா வகையிலும் உங்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த குரு பகவான் கண்டிப்பாக செய்வாரு. மாணவர்களுக்கு கல்வி யோகம் அற்புதமாக இருக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை படித்து பட்டம் பெறுவார்கள். அதாவது தொழில் அதிபர்களுக்கு புதிய முதலீடு போட்டு கண்டிப்பா கோடீஸ்வரனா வரக்கூடிய யோகங்கள் இருக்கின்றன. தொழில் செய்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. அப்போ பல வகையான முன்னேற்றங்கள் உண்டு. முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தை இல்லாமல் இருப்பவர் மிதனராசி நேயர்களே, கண்டிப்பா குழந்தை பாக்கியத்துக்கான சூழல் உருவாகும். ஏன்னா புத்திரக்காரர்கள் குரு புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்ப்பது மிக மிக விசேஷம். அப்போ குழந்தையே இல்லாமல் ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான சூழல் கண்டிப்பாக உருவாகும். அதே மாதிரி குழந்தைகளால பல வகையான நன்மைகள் உருவாகும். அப்போ பொதுவில் ஐந்தாம் இடத்தில், அதாவது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் ஐந்தாம் ஒன்பதாவது பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பது பல வகையான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்பதனை கூறிக்கொள்கிறேன். பொதுவில் பார்க்கும் போது அஷ்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருக்கின்ற மிதனராசி நேயர்களே, கவலைகளை விட்டு ஒழியுங்கள். இந்த குரு உங்களுக்கு சனியினுடைய தாக்கத்தை குறைத்து மகிழ்ச்சிகரமான சூழலை கண்டிப்பாக உருவாக்குவார் என்பதனை கூறிக்கொள்கிறேன். இப்ப இந்த குருக்கான பரிகாரம், சரி ஏதாவது பரிகாரம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கிறது. பொதுவா என்னன்னா, ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் நமக்கு வந்து சிறு சிறு கருத்து வேறுபாடு குடும்பத்தில் உருவாகும். அப்போ அந்த உருவாகாமல் இருப்பதற்காக நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்ய வேண்டும். வியாழக்கிழமை தோறும் முருகர் கோவிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு, மற்ற கோவிலில் இருக்கிறது இல்லை, சிவன் கோயில் இருக்குது மற்ற இடத்துல இல்லை, முருகர் கோவில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ முறையாக வியாழக்கிழமை சென்று வழிபாடு செய்தீர்களானால் நிச்சயமாக மாற்றங்கள் வரும். அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு செய்தாலும் குருவால் ஏற்படுகின்ற இன்னல்களும் பிரச்சனைகளும் தெளிவாக மாறும்.
ராகவேந்திரர் வழிபாடு செய்தாலும் குருவால் ஏற்படுகின்ற இன்னல்கள் தீரும். அதே போல சாய்பாபா, அதே மாதிரி பாம்பன் சுவாமிகள், வள்ளலார், இது போன்ற குருமார்களை, காஞ்சி சங்கராச்சாரியார், பெரியவா, இவைகளெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த முடிந்தால் அந்த இடங்களுக்கு செல்லலாம். இல்லை, வீட்டில் அவர்களுடைய திருவுருவ படங்களை வைத்து நீங்கள் முறையாக வழிபாடு செய்தீர்களானால் கண்டிப்பாக குருவால் ஏற்படுகின்ற சிறு சிறு இன்னல்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து அமோகமாக வாழக்கூடிய யோகத்தை குரு பகவான் கொடுப்பார் என்பதனை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை அனுப்பும் போது அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்போதுதான் இந்த வீடியோ அடிக்கடி போடக்கூடிய சூழல் உங்களுக்கு வரும். நானும் போடுவேன், அது கொண்டு சூழல் உருவாகும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.